அனைவருக்கும் வணக்கம் இந்த யூகேவி தமிழா கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஐடிபிஐ இருந்து நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆன் கான்ட்ராக்ட் ஃபார் தி இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸை வந்து வேலைக்கு எடுக்க போகிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் பெர்மனன்ட் பேசிஸ் கிடையாது கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்க போகிறாங்க அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம் எழுதி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க ஸோ எத்தனை போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்து முப்பது போஸ்டிங் வந்து இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் மோடு பண்ணுறாங்க ஸோ அது ஆன்லைன் அப்ளிகேஷன் மோடு வந்து என்றைக்கு லாஸ்ட் டேட்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம வந்து கொடுத்துடணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க வேக்கன்சிஸோட டீட்டெயில்ஸ் ஸோ நம்பர் ஆஃப் போஸ்டிங் பாருங்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபது போஸ்டிங் என்ன குவாலிஃபிகேஷன் பேசிக்காக குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு சதவீதம் மார்க்ஸ் வந்து கம்பல்சரி வாங்கியிருக்கணும் அதே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் மார்க்ஸ் மட்டும் இருந்தால் போதும் வயசுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா மினிமம் இருபதுலேருந்து மேக்ஸிமம் இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்றைக்கு வந்து மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அதாவது செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் சீட்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் அன்றிசர்வ்டு த்ரீ முந்நூற்றி எழுபத்தி மூணு எஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து நூற்றி முப்பத்தி எட்டு எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்போது ஓபிசிக்கு இரநூத்தி நாற்பத்தி எட்டு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு தொண்ணூற்றி ரெண்டு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு சீட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க எலிஜிபிலிட்டி ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா செக் பண்ணுறது ஏஜ் குவாலிஃபிகேஷன் இதெல்லாமே எப்போ வச்சு செக் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை மன்த்தும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் நாலில் இருந்து ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது பேமெண்ட்டு பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டேட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை இவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு வருஷத்துக்கு தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் பீரியட் எடுக்கிறாங்க அதில் வந்து நம்மளோட பெர்ஃபாமன்ஸ் நல்லபடியாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபர்தராக ரெண்டு வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க ஸோ டோட்டலாக இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் கான்ட்ராக்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன போஸ்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏ என்ன ஐடிபிஐ பேங்க்கில் சொல்கிறாங்க ஸோ இதுக்கான சேலரி எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து டுவெண்ட்டி நைன் தௌசனும் அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஓகே உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் வந்து தேர்ட்டி ஒன் தௌசனும் தேர்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் தௌசணும் வந்து சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பாருங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக இதில் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் இல்லைன்னா நேபாளாக இருக்கலாம் இல்லைன்னா பூத்தானாக இருக்கலாம் ஸோ ஏஜ் கொடுத்துட்டாங்க அந்த ஏஜ் குரூப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம் அதுலேயும் சில ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு கூடுதலாக அஞ்சு வருஷம் இருக்கலாம் ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வரைக்கும் இருக்கலாம் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் சர்வீஸ் மேன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் அதாவது கிராஜுவேட் ஃப்ரம் மேன் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி மினிமம் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும் ஐம்பத்தஞ்சு சதவீதம் மார்க்ஸ் வாங்கியிருக்கணும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் ப்ளஸ் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஐம்பது சதவீதம் மார்க்ஸ் இருந்தால் போதும் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள் அதாவது எஸ்டி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸும் மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க ஃபோட்டோஸு சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கணும் என்னென்ன விஷயங்கள் தேவை எல்லாமே கொடுத்துருக்காங்க டைமென்ஷன்ஸ் என்ன டைமென்ஷனில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நாட் ரீஃபண்டபுள்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீக்கு இந்த இதெல்லாம் எங்கே போய் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் ஐடிபிஐ பேங்க் டாட் ஐஎன்கிற வெப்சைட்டில் போயிட்டு கேரியர்ஸில் போயிட்டு கரண்ட் ஓப்பனிங்ஸ்னு இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆன் கான்ட்ராக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைன் அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து புதுசாக உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து அந்த பேங்க்குக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு முதல்ல ஒரு ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ அந்த விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இதுவுமே நம்ம நிறையா தடவை பார்த்தாச்சு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா செமஸ்டரும் நம்ம இண்டிவிஜுவல் மார்க்ஷீட் மார்க் மார்க்ஷீட் டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்ருக்காங்க கேட்டிருக்காங்க மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகட்டும் அதே மாதிரி கேஸ்ட் சர்டிஃபிகேட் அதாவது நம்ம வந்து எஸ்ஸிஎஸ்டிங்கிற பட்சத்தில் கேஸ்ட்டு சர்டிஃபிகேட்டும் ஓபிசி இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் கண்டிஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டான சர்டிஃபிகேட்ஸ் வந்து சப்மிட் பண்ணால் சொல்லியிருக்காங்க பேர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இருந்தால் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக கொடுக்கணுருக்காங்க ஸோ இந்த செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வைக்க போகிறாங்க ஸோ மொத்தம் எத்தனை மார்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கொஷின்ஸ் நூற்றி ஐம்பது மார்க் ரீசனிங் வந்து ஐம்பது மார்க் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ஐம்பது மார்க்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது மார்க் மொத்தம் தொண்ணூறு நிமிஷம் தராங்க நூற்றி ஐம்பது மார்க் வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது ஒரு கொஷினுக்கு ஆன்சர்ஸ் தப்பானாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஃபைவ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து மார்க்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக இந்த ஐடிபிஐ வெப்சைட்டில் போயிட்டு கேரியர்ஸுங்கிற பக்கத்தில் போய்ட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இவங்க ஸோ இது உபயோகமாக இருந்துச்சுன்னா அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூகேவி தமிழாங்கிற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ கீழே லைக் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் பண்ணலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெல் ஐக்கான்னு இருந்துச்சு பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மிகவும் நன்றி